எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். நாய் ஒரு நன்றியுள்ள ஜீவன், செல்லப்பிராணி, பைரவரோட வாகனம் அப்படிங்கிற முறையில் நம்மளுக்கெல்லாம் நாய் மேலே ஒரு தனி பாசம் உண்டு. அதே சமயம் நாய் கடியினால் வருஷத்துக்கு 59,000 இறப்புகள் இந்த உலகத்தில் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த இறப்புகளுக்கு காரணம் நாய்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வைரஸ், ரேபீஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸ் கிருமியினால் இந்த இறப்புகள் ஏற்படுது. அதுலேயும் இந்த 59,000 இறப்புகளில் கிட்டத்தட்ட 60%, 30,000 மேற்பட்ட இறப்புகள் வந்து 15 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளில் ஏற்படுது. தமிழ்நாட்டில் கூட அடிக்கடி குழந்தைகளில் இந்த இறப்புகள் ஏற்படுறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதே சமயம் நாய்களை நம்ம செல்லமாகவும் வளர்க்கவும் செய்கிறோம். அதனால் இந்த விஷயம் குறித்த சரியான விழிப்புணர்வும் புரிதலும் கண்டிப்பாக எல்லாருக்கும் தேவை. ஸோ அதை குறித்து தான் இன்றைக்கான வீடியோவில் பேச போகிறேன். வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேயன். போன வாட்டி நான் பாம்பு கடி குறித்த ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதில் சில மூட நம்பிக்கைகள் பற்றி சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நாய்க்கடியிலையுமே நிறைய மூட நம்பிக்கைகள். நாய் கடித்த உடனே அந்த இடத்துல வந்து மாட்டு சாணியை அப்ளை பண்ணுறது, காஃபி பவுடர் அப்ளை பண்ணுறது, எருக்கம் பால் அப்ளை பண்ணுறது, இல்லைனா வந்து மண் சாதாரண மணல் அப்ளை பண்ணுறது, அப்புறம் நாய் கடித்த இடத்துக்கு மேலே கட்டுறது, எப்படி பாம்பு கடியாக கட்டுறோமோ அதே மாதிரி நாய் கடித்த இடத்துக்கு மேலேயும் துணி அழகாக இறுக்கமாக கட்டுறது போன்ற விஷயங்கள் எல்லாமே மூட நம்பிக்கைகள். இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உலகம் முழுக்க 59,000 இறப்புகள் ஏற்படுதுன்னா இந்தியாவில் மட்டும் நம்மளுக்கு 20,000 இறப்புகள் ஏற்படுதுங்க. இந்த 20,000 இறப்புகளில் 15 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளோட எண்ணிக்கை ரொம்பவே அதிகம். ஒரு நாளைக்கு மெட்ராஸ் ஜிஹெச்க்கு வரக்கூடிய நாய்க்கடிகளோட, வெறும் எம்எம்சி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜுக்கு வரக்கூடிய நாய்க்கடிகளோட எண்ணிக்கை ஒரு நாளைக்கு 50 to 70 பேர் நாய்க்கடியோட ஒரு நாளைக்கு வராங்க ஜிஹெச்க்கு. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா வெறும் 15% பேருக்கு தான் வந்து இந்த நாய்க்கடியினால் ஏற்படக்கூடிய ரேபீஸ் அப்படிங்கிறது குணப்படுத்த முடியாத ஒரு வியாதி அப்படிங்கிறதே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இது வரைக்கும் உலகத்தில் ரேபீஸ் வியாதியால் அஃபெக்ட் ஆகி அந்த ரேபீஸ் வைரஸ் மூளைக்குள்ளே போனதுக்கப்புறம் வெறும் 4 பேர் தான் உயிர் பிழைச்சிருக்கிறாங்க. உலகத்தில் சொல்கிறேன், உலகத்தில் வெறும் 4 பேர் தான் இத்தனை வருஷத்தில் உயிர் பிழைச்சிருக்கிறாங்க. மீதி பேர் எல்லாருமே இறந்துட்டாங்க. அவங்கள காப்பாற்றுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இதுதான் இப்போ இந்த ரேபீஸ் வைரஸ். இந்த ரேபீஸ் வைரஸ் வந்து நாயில் மட்டும்தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. வவ்வால், குரங்குகள், பூனை, குதிரை, மாடு, நரி போன்ற காட்டு விலங்குகள் எல்லா விலங்குகள்லையுமே இந்த ரேபீஸ் வைரஸ் உள்ளே பூந்ததுக்கான வாய்ப்பு இருக்குது. பொதுவாக நம்ம மனிதனோட நெருக்கமாக இருக்கிறதுங்கிறது நாய் அப்படிங்கிறதுனால நாய் கடியினால் பாதிக்கப்பட்டு ரேபீஸ் பரவுதல் தான் அதிகமாக இருக்குது. அதே சமயம் ஒரு குரங்கு கடி ஏற்பட்டாலோ இல்லை பூனைக்கடியோ ஒருவேளை ரேபீஸ் கிருமிகள் இருக்கலாம் அப்படிங்கிறதுனால நாம் அதுக்குரிய தடுப்பூசி எடுக்கிறதுனால எந்த தப்பும் கிடையாது. முதல்ல இந்த ரேபீஸ் வைரஸ் என்ன பண்ணுதுங்க, சப்போஸ் வந்து நாய் வந்து நம்மளை இந்த இடத்துல கடிச்சிடுது அப்படின்னா இதுதான் முதல் ஸ்டேஜ், வைரஸ் உடம்பில் நுழையும் ஸ்டேஜ். அடுத்த 2வது ஸ்டேஜ், அந்த இடத்துலயே இனப்பெருக்கம் நடக்குது. வைரஸ் வந்து மல்டிப்ளை ஆகுது, 1 to 1000 ஆகுது. ஸோ அப்படி இனப்பெருக்கம் ஆகி 3வது ஸ்டேஜ், வைரஸோட பயணம் ஆரம்பிக்குது. வைரஸ் எப்படி நம்ம பயணத்தை ஆரம்பிக்குதுன்னா நரம்புகள், நம்மளுக்கு உணர்ச்சிகளை தரக்கூடிய நரம்புகள் மூலமாக வைரஸோட பயணம் ஆரம்பிக்குது. உடம்புல எந்த இடத்துல கடிபட்டிருந்தாலும் சரி இதுதான் விஷயம். ஒருவேளை கைகள் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு கடிபட்டுருச்சு அப்படின்னா ஸோ இந்த இங்கிருந்து இங்கே இருக்கக்கூடிய நரம்புகள் மூலமாக மேலே போக ஆரம்பிக்கும். அடுத்து 4வது ஸ்டேஜ் என்னன்னா தண்டுவடம், அப்படியே அந்த நரம்புகள் மூலமாக வந்து தண்டுவடம்க்கு வரும், ஸ்பைனல் கார்டுக்கு. தண்டுவடம் அப்படிங்கிறதே ஒரு நரம்பு மண்டலம் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த தண்டுவடம் மூலமாக வந்து கடைசி ஸ்டேஜ் வைரஸ் மூளைக்குள்ளே போகும். ஸோ ஒன்ஸ் வைரஸ் மூளைக்குள்ளே போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் மூளையிலேருந்து திரும்பி கீழே வரும். ஸோ எச்சில் சுரக்கக்கூடிய சலைவரி கிளாண்ட் அப்படிங்கிற அந்த சுரப்பிகளுக்கு வைரஸ் திருப்பி கீழே வரும். அப்புறம் மற்ற உறுப்புகள் எல்லா இடத்துக்குமே வந்து வைரஸ் மூளையிலேருந்து அதுக்கப்புறம் திரும்பி கீழே வந்து எல்லா உறுப்புகளுக்கும் பரவிடும். இப்படியே ஒவ்வொரு உறுப்பாக பரவி பரவி ஒவ்வொரு உறுப்பாக செயலிழக்க வைக்கும். இப்போ ஒருவேளை நம்மளுக்கு கடிபடுற இடம் கால் அப்படின்னா, கால் விரல்கள் அப்படின்னா, இந்த வைரஸ் இனப்பெருக்கமாகி பயணமாகி மூளைக்கு வரத்துக்கு கிட்டத்தட்ட இங்கே போட்டிருக்கு பாருங்க 3 வாரத்திலிருந்து 3 மாதம் வரை ஆகலாம். நாய்க்கடி ஏற்பட்ட நாளிலிருந்து 3 மாதம்னா 90 நாள், 3 மாதம் கழித்து கூட உங்களுக்கு திடீர்னு பார்த்தா சில வித்தியாசமான அறிகுறிகள் தென்பட ஆரம்பிக்கலாம். இது 3 வாரத்துலேயும் நடக்கலாம், 3 மாதத்துலேயும் நடக்கலாம். இந்த 5 ஸ்டெப்பும் அதே மாதிரி தான். இந்த உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்கிறாங்கன்னா 1 வாரத்திலிருந்து 1 வருடம் வரை கூட எடுக்கலாங்கிறாங்க. நாய்க்கடி ஏற்பட்ட நாள்லேருந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் 365 நாள் கழித்து கூட உங்களுக்கு ரேபீஸ்க்கான அறிகுறிகள் வர ஆரம்பிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம்,
கடிபடும் இடம் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். இப்போ குழந்தைகளில் வந்து மிக அதிகமான இறப்புகளை நம்ம பார்த்தோம். 50% மேலே குழந்தைகளில் இறப்பு அதிகமாக இருக்குன்னா ஏன்னா நாய் வந்து ஒரு குழந்தையோட கழுத்து பகுதி தலைப்பகுதியை கடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதே ஒரு பெரியவங்கனா நாய் வந்து குதிச்சு போய் கடிக்கணும் இங்கே. ஸோ அப்படி கடிக்கிறத விட அப்படி கடிக்கிறதுங்கிறது சிரமம். அதே சமயம் நாய் வந்து ஈஸியாக வந்து ஒரு சின்ன குழந்தையாக இருக்கும்போது ஹைட் கம்மியாக இருக்கும்போது குழந்தையோட கைப்பகுதி தலைப்பகுதிகளில் கடிபடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகுது. இப்போ இந்த மாதிரி தலைப்பகுதிகளெல்லாம் கடி வந்துருச்சுன்னா நாய் கடிச்சிருச்சுன்னா என்ன ஆகுது ஈஸியாக வந்து இந்த டைம் வந்து இல்லை இப்போ வந்து இது வந்து ஒரு 3 வாரத்துலேருந்து 3 மாதம்னு சொன்னேன் ஆனால் கடியே இந்த இடத்துல ஏற்பட்டுச்சு அப்படின்னா மூஞ்சிக்கிட்ட மூக்கில் வாயிலெல்லாம் கடிபட்டுச்சுன்னா உடனடியாக ஏன்னா மூக்குக்கும் வாய்க்கும் மூளைக்கும் ரொம்ப தூரம் கிடையாது உடனே வைரஸ் வந்து மூளைக்குள்ளே போயிடும் ஸோ உடனடியாக அதோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால தான் குழந்தைகளில் வந்து இறப்புங்கிறது அதிகமாக இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு வந்து வைரஸ் மூளைக்குள்ளே செல்லும் முன் மூளைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி எப்படி வைரஸ் வரும்னா வெறும் காய்ச்சல் உடம்பு வலி தலைவலி ரொம்ப சோர்வாக இருக்கிறது அப்புறம் கடிபட்ட இடத்தில் கொஞ்சம் அரிப்பு ஏற்படலாம் இதெல்லாம் பொதுவாக எந்த ஒரு காய்ச்சல்லையும் இருக்கக்கூடிய உடம்பு வலி தலைவலி சோர்வு தான் இப்போ இவர் வந்து ரேபீஸ்க்காக டெஸ்ட் பண்ணார் நாய் கடி ஆயிடுச்சு ரேபீஸ்க்காக டெஸ்ட் பண்ணி பார்த்தாரு ஸோ இவர் ஒரு பிரிட்டன் நாட்டை சேர்ந்தவர் ஸோ ஆரம்பத்தில் வந்து ஒன்றும் தெரியல பட் ஒன்ஸ் வைரஸ் மூளைக்கு உள்ளே போயிடுச்சுன்னு வைங்களேன் அப்போ வந்து சிச்சுவேஷன் வேறு அதே பேஷண்ட்டு இப்போ அவரோட நிலைமை எப்படி இருக்குன்னா அவரை வந்து இப்போ நல்லா கிளியராக பார்த்தீங்கன்னா தெரியும் மூளைக்குள்ளே இப்போ வைரஸ் போயிடுச்சு ஸோ அவர் வந்து ஆக்சுவலாக கட்டி போட்டிருக்கிறாங்க கைகள் வந்து இங்கே கட்டப்பட்டிருக்குது அப்புறம் கால்களும் கட்டப்பட்டிருக்குது ஏன்னா ஒன்ஸ் வைரஸ் நம்ம மூளைக்குள்ளே போய் மற்ற இடத்துக்கு வரும்போது மூர்க்கத்தனம் அதிகமாகுது ஃபிட்ஸு போன்ற தொந்தரவுகள் ஏற்படுது தண்ணீரை கண்டாலே அவங்களுக்கு அலர்ஜி ஆகுது தண்ணி ஓடுற சத்தம் கேட்டாலே அவங்க உடம்புல இருக்க தசைகள்லாம் முறுக்கிக்க ஆரம்பிக்கும் காற்று வேகமாக வீசினாலும் அவங்க உடம்பு முறுக்கிக்க ஆரம்பிக்கும் ஃபேன் சத்தத்தில் வேகமாக காற்று வீசினா கூட அவங்க உடம்பு முறுக்கிக்கும் அப்புறம் வெளிச்சம் அதீதமான வெளிச்சம் சூரிய வெளிச்சத்தை கண்டால் கூட அவங்களால தாங்க முடியாது கண்கள்லாம் கூச ஆரம்பிக்கும் அப்புறம் எச்சில் எப்படி வாயிலேருந்து ஒழுகு எப்படி நாய்களுக்கு ஒழுகுதோ அதே மாதிரி எச்சில் வாயிலேருந்து ஒழுக ஆரம்பிக்கும் தூக்கங்கிறது அறவே இருக்காது அடிக்கடி வலிப்புகள் ஏற்பட ஆரம்பிக்குது கோபம் எரிச்சல் போன்றவையெல்லாம் மிக அதிகமாகுது ஒரு குழப்ப மனநிலைக்கு போகிறாங்க வாந்தி எடுக்கிறாங்க போன்ற பல்வேறு பிரச்சனைகள் ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகுது இந்த தசைகள்லாம் ஃபுல்லாக பாதிக்கப்பட்டு மூச்சு விடக்கூடிய தசைகள் பாதிக்கப்படும் போது பேஷண்ட் இறந்து போயிடுவாங்க இப்போ இந்த வைரஸ் வந்து எப்படி நம்ம உடம்புக்குள்ளே என்றாகும் நாய் கடித்தாதான் என்றாகுமா இல்லை சில சமயம் நிறைய நாய்கள் நம்மளை நக்கும் கால்கள்கிட்ட வந்து நக்கும் ஸோ அந்த மாதிரி இருந்தால் வந்து வைரஸ் என்றாகுமா இப்போது நாய் நம்ம கால்களில் நக்குதுன்னா அப்படி நம்ம கால்களை நக்கும்போது நம்ம கால் பகுதியில் எதுவும் புண்கள்லாம் எதுவும் இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை இதே வந்து ஏதாவது சின்ன ஒரு ஸ்க்ராட்ச் இருந்தால் கூட ஒரு கீரல் இருந்தால் கூட அந்த கீரல் இருக்க பகுதியில் நாய் வந்து நம்ம நக்கும்போது ஒருவேளை நாயோட உடம்பில் வைரஸ் கிருமி இருந்துச்சுன்னா அந்த கீரல் மூலமாக நம்ம கால்களுக்குள்ள வைரஸ் உள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்புறம் எந்த மாதிரி நாய் கடி அதாவது இந்த நாய் வந்து சும்மா சாதாரணமாக தான் படுத்துருக்குது ஆனால் ரொம்ப டயர்டாக இருக்குது ரொம்ப அப்படியே வீக்காக இருக்குது ஒரு இருட்டான இடத்துல படுத்துருக்குதுன்னா நீங்கள் அந்த நாயை எந்த தொந்தரவுமே பண்ணலை ப்ரொவோக்கிங்னு சொல்ல மாதிரி எதாவது கல் தூக்கி போடுறதோ ஏதாவது தொந்தரவு பண்ணதோ எதுவுமே பண்ணல நீங்கள் பாட்டுக்கு ஒரு பக்கமாக போயிட்டுருக்கிறீங்க நாய் பாட்டுக்கு ஒரு பக்கமாக படுத்துருக்கு ஆனால் திடீர்னு பாஞ்சு வந்து உங்களை கடிக்குது அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக ஒரு ரேபீஸ் பாதிக்கப்பட்ட நாயாக இருக்கலாம் அதே மாதிரி தெரு நாய்கள் உங்களுக்கு தெரியாத நாய்கள் அப்படிங்கும்போது அது வந்து திடீர்னு உங்களை வந்து பாஞ்சு வந்து கடிக்க வருதுன்னா கண்டிப்பாக அதுக்கு ரேபீஸ் வைரஸ் இருக்கலாம் உள்ளார ஸோ அப்போ நம்ம நாய்க்கு ரேபீஸ் இருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது ஏன்னா நிறைய பேர் நம்ம நாய்களை வந்து செல்லப்பிராணியாகவே வளர்த்துக்கிட்டு இருக்கோம் வீட்டில் ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா மெயினாக இப்போது ஒருவேளை நாய் வந்து சண்டை போடுது தெருவில் ஏதோ ஒரு நாயோட சண்டை போடுது அப்படின்னா ஜாக்கிரதையாக பாருங்கள் நாயில் வந்து கடிபட்ட இடம் வந்து ரத்தம் வந்திருக்கா நாய்க்கு ஏதாவது அடிபட்டிருக்கான்னு பாருங்கள் நீங்கள் வளர்க்குற நாய்க்கு அதுக்கப்புறம் அந்த நாயை கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணி பாருங்கள் திடீர்னு மூர்க்கமாக மாறுது அக்ரஷன் ஆகுது எரிச்சல் பயங்கரமாக எரிச்சல் அடையுது உணவு கண்டாலே ஒதுக்குது அப்படின்னாலோ இல்லைனா வழக்கமாக சாதாரணமாக இருக்கிற நாய் திடீர்னு அதீதமாக உங்கள் மேலே அன்பு செலுத்துது அந்த கடி வாங்கினதுக்கப்புறம் மிக அதிகமான
அஃபெக்ஷன் அன்பு காட்டுது. இல்லைனா எப்பவும் மகிழ்ச்சியாக குதிச்சுக்கிட்டு இருக்கிற குதியில் போட்டுக்கிட்டு பரபரப்பாக இருக்கிற நாய் திடீர்னு அமைதியாகி அப்படி சோர்வாக படுத்துக்குது அப்படின்னாலோ அது எல்லாத்துக்கு மேலே இந்த பிக்சர் பாருங்கள். இந்த நுரை நாய்க்கு வந்து பொதுவாக எச்சில் சுரக்கும், ஆனால் இந்த மாதிரி நுரை மாதிரி டிப்பிக்கலாக ஒரு நாயோட வாயிலிருந்து சுரக்குது அப்படின்னாலே இது வந்து ரொம்ப கிளியர் கட் சைன் ரேபீஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்கு. அப்புறம் வந்து சில சமயம் நாய் வந்து வழக்கமாக வழக்கத்துக்கு மாறாக கல்கள் கால்களெல்லாம் பிடிச்சி கடிச்சிக்கிட்டே இருக்குது, அதோட வாயால் கல்லை கடிச்சிட்டு இருக்கு, காலை கடிச்சிக்கிட்டு இருக்கு, அசுத்தத்தில் வாயை வச்சு கடிச்சிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி வித்தியாசமான அறிகுறிகள் தென்பட்டுச்சுனாலே நாய்க்கு ரேபீஸ் அறிகுறிகள் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் முதல் ஸ்டேஜ் நாய்க்கு. ஆனால் அதுக்கப்புறம் இப்போ நாய்க்குமே வந்து இப்போ மனிதர்களுக்கு ஏற்படுற மாதிரியே பயங்கரமான மூர்க்கத்தனம் ஏற்படும். தண்ணீரை கண்டா ஆகாது, டென்ஷன் ஆகும், காற்று கூட ஆகாது, அப்புறம் வெளிச்சத்தை கண்டா ஆகாது, அதுக்கும் நல்லா எச்சில் இந்த மாதிரி சுரக்க ஆரம்பிக்குது, தூக்கம் போயிடுது, அதுக்கும் வலிப்பு ஏற்படுது. எல்லாம் எப்படி மனுஷனுக்கு ஏற்படுதோ அதே மாதிரி தான் நாய் வந்து இருட்டான ஒரு இடத்துல போய் படுத்துக்கோங்க. இருட்டான ஒரு இடத்துல எந்த டிஸ்டர்பன்ஸும் சத்தமும் இல்லாத ஒரு இடத்துல போய் படுத்துக்கோங்க. ஏன்னா சத்தத்தை கேட்டால் கூட அதெல்லாம் தாங்க முடியாது, ஒரு சவுண்டு கேட்டால் கூட அதோட உடம்புலக்க தசைகள்லாம் சுருக்கிக்க ஆரம்பிக்கும். அதனால இருட்டான பகுதியில் போய் சத்தம் இல்லாத பகுதியில் அமைதியாக போய் படுத்துக்கும். பொதுவாக ரேபீஸ் எஃபெக்டான நாய்கள் ரெண்டு விதமாக இருக்கும். ஒன்று வந்து பேராலிட்டிக் ரேபீஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது பேராலிட்டிக்னா அதோட உடம்புலக்க தசைகள்லாம் வந்து பராலிசிஸ் ஆகிடுச்சு, அதனால் அதை ரொம்ப அமைதியாக தான் படுத்துருக்கும், ஒன்று வாயிலேருந்து நுரை மட்டும் வந்துகிட்டு இருக்கும். இன்னொரு டைப் ஆஃப் ரேபீஸ் அக்ரஸிவ் ரேபீஸ். இந்த அக்ரஸிவ் ரேபீஸில் தான் யாரை கண்டாலும் திடீர்னு போய் பாஞ்சு பாஞ்சு எல்லாத்தையும் கடிக்க ஆரம்பிக்கும், அடுத்தடுத்த ஆட்களை கடிக்க ஆரம்பிக்கும். இப்போது நாய்க்கடிக்கு என்ன மருந்துங்க இருக்குது? நம்மக்கிட்ட ஒரு எஃபெக்டிவான அருமையான ரேபிபூர், ரேபிவேக் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய மருந்துகள் இப்போ கவர்மெண்ட்டில் கிடைக்குதுங்க. அருமையான மருந்துகள், பழைய காலம் மாதிரி தொப்புளை சுற்றி 28 ஊசி போடணும், 16 ஊசி போடணும் வயிற்றில் அப்படிங்கிற சிச்சுவேஷன்லாம் இப்போ கிடையாதுங்க. இப்போ வந்து புது வேக்சின் தடுப்பூசி வந்துருச்சு. இது வந்து சப்போஸ் நாய்க்கடிக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு வெட்டினரி டாக்டர் இந்த மாதிரி லேபில் வேலை செய்கிறீங்க அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு 4 வாட்டி முதல் வாட்டி, அப்புறம் 7வது நாள், 21வது நாள், 28வது நாள் அப்படின்னு ஒரு மாதத்தில் 4 நாட்கள் போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் நம்ம தடுப்பூசி போட்டுக்கிட்டாலே நம்ம ரேபீஸ்லேருந்து தடுக்கப்படுவோம். ஒருவேளை நாய் கடிச்சிடுச்சு அப்படின்னா அப்பவுமே வந்து உடனடியாக நம்ம கொடுக்க வேண்டிய மருந்து இந்த தடுப்பூசி தான். 0 முதல் நாள், அப்புறம் 3வது நாள், அப்புறம் 7வது நாள், அப்புறம் 14வது நாள், அப்புறம் 28வது நாள். ஸோ இந்த ஒரு 5 நாட்கள் கரெக்டாக போய் நம்ம தடுப்பூசியை நம்ம செலுத்திக்கிட்டாலே ஒருவேளை நாய்க்கு ரேபீஸ் இருந்தாலும் கட்டாயமாக தாராளமாக நம்ம வந்து ரேபீஸ்லேருந்து குணமாகிறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகமாகிடுது. ஆனால் நம்ம வந்து இப்போ லோக்கல் மெடிசன் அப்படின்னு எதாவது ட்ரை பண்ணி டிலே பண்ணணும், ரொம்ப தாமதப்படுத்தினோம்னா ரேபீஸ் வந்து நான் ஏற்கனவே காமிச்ச மாதிரி அப்படியே மெதுவாக மூளைப்பகுதியை நோக்கி போயிட்டுருக்கேன். ஸோ எவ்வளோ சீக்கிரம் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. இல்லைனா மூளைக்கு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உலகத்தில் 4 பேர் தான் உயிர் பிழைச்சிருக்கிறாங்க ரேபீஸ் கிருமி மூளைக்கு போனதுக்கப்புறம். இந்த இன்ஜெக்ஷன்லாம் எங்கே கொடுக்குறோம்? முதல்ல மாதிரி தொப்புளை சுற்றிலாம் கொடுக்கறதில்ல, இப்போ வந்து கைகளில் கொடுக்குறோம் இல்லைனா தொடை பகுதியில் கொடுக்குறோம். பிருஷ்ட பகுதி பட்டக்ஸில் நம்ம கொடுக்க மாட்டோம், ஏன்னா பட்டக்ஸில் வந்து அந்த தடுப்பூசி மருந்து நல்லா அப்சர்வ் ஆக மாட்டேங்குதுங்கிறதுனால பட்டக்ஸ் பகுதியில் கொடுக்க மாட்டோம். ஆனால் கைகள் மற்றபடி தொடை பகுதியில் கொடுப்போம். அப்புறம் புண் ஆறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் தடுப்பூசி போடுறதை நிறுத்திடுவாங்க. 2 டோஸ் 2 டோஸ் இல்லை 3 டோஸ் போட்டுட்டு ஓகே போதும் புண்ணு தான் நல்லா ஆறி போச்சு இல்லை அப்படின்னு நிறுத்திடுவாங்க. அது மிகப்பெரிய தப்பு. நம்ம கொடுக்குற தடுப்பூசிங்கிறது இந்த புண்ணு ஆறுறதுக்கு கிடையாது, நம்ம கொடுக்குற தடுப்பூசி அந்த வைரஸ் கிருமி வந்து உடம்புல ஏறாமல் இருக்கிறதுக்கு, அந்த வைரஸ் கிருமியை அழிக்கிறதுக்காக கொடுக்கப்படுறது தான் இந்த தடுப்பூசி ஆன்டி ரேபீஸ் வேக்சின். ஸோ நாய் கடித்த பின்னாடி நம்ம என்ன பண்ணணும்? சோப்பு நீரில் நல்லா கழுவுணுங்க, அவ்வளோதான். ஒரு 15 நிமிஷம் ரன்னிங் வாட்டர், பைப்பை திறந்து விட்டு தண்ணி பார்த்து பார்த்தோன்னு ஊற்றும் போதே நம்ம கைகளையோ கால்களையோ கடிபட்ட இடத்த வந்து சோப்பு போட்டு கழுவுறது தான் ஒரே ட்ரீட்மெண்ட்டு. எருக்கம்பால் வைக்கிறது, மாட்டு சாணி வைக்கிறது, காப்பி பவுடர், மண், நோ எதுவுமே வந்து இந்த இடத்துல எஃபெக்டிவாக இருக்க போகிறதில்ல. எதுவும் கட்டக்கூடாது, எதுவும் கட்ட தேவையில்லை, அதுவும் தப்பு. அப்போது அப்புறம் மருத்துவ உதவி இம்மீடியட்டாக நான் ஏற்கனவே காமிச்ச ஏஆர்வி அப்படிங்கிற அந்த தடுப்பூசி இன்ஜெக்ஷன் போடணும். முதல்ல இந்த இடத்துலையே வந்து கடிபட்ட இடத்துலையே ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க, இந்த இடத்த சுற்றி ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க, அது வந்து தடுப்பு மருந்து ரேபீஸ் இம்யூனோகுளோபுலின்னு சொல்லுவாங்க, அந்த தடுப்பு மருந்தை போடுவாங்க, அதுக்கப்புறம் வேக்சின் போடுவாங்க. அப்புறம் மது கட்டாயம் அருந்தக்கூடாது. ஒருவேளை நம்ம இந்த தடுப்பூசி செலுத்திக்கிறோம் அப்படின்னா மது அருந்தக்கூடாது. நாய்க்கடியை தடுக்கணும்னா என்ன பண்ணணுங்க? இப்போ ஒருவேளை தெரியாத திருநாய்
சோர்வாக அப்படியே படுத்திருக்கு அப்படின்னா முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணிடுங்க. ஒருவேளை நாய் வந்து உங்கள் மேலே பயங்கரமாக பாஞ்சிடுச்சு, கடிக்கிறதுக்கு ரெடியாக வந்துடுச்சுன்னா டக்குன்னு படுத்துக்கிட்டு நம்ம கை கால்களை அப்படியே குறுக்கிறாப்பில் படுத்துக்கிட்டு நம்ம கை மூலமாக நம்ம மூஞ்சை மூடிக்கிறது உத்தமம், அது பெஸ்ட் பொசிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா வந்து நம்ம வந்து மெயினாக கடி வாங்கக்கூடாத இடம் வந்து நம்மளோட மூஞ்சி பகுதி கழுத்து பகுதி தான். அதனால் அதை வந்து நல்லா சுருக்கிக்கிட்டாப்பில் நம்ம படுத்துக்கிட்டோம்னா அதுக்குள்ளே வேறு யாராவது வந்து நம்மளை காப்பாற்றிடுவாங்க. ஸோ அது ஒரு பாசிபிலிட்டி. அப்படி யாருமே அந்த பக்கம் இல்லைன்னா வேறு வழி இல்லை, வேறு வழி கிடையாது, நீங்கள் எப்படியாவது எஸ்கேப் ஆகி தான் ஆகணும். ஆனால் முடிஞ்சளவு நான் நாயோட கண்களை பார்க்கவே கூடாது. நம்ம எப்போ கண்களை பார்க்குறோமோ அது நேராக உங்கள் மேலே பாய ஆரம்பிக்குது. அதனால் ஐ கான்டாக்டை அவாய்ட் பண்ணுங்கள். ஐ கான்டாக்டை அவாய்ட் பண்ணிங்கன்னா அது திரும்பி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது நாய்கள் வந்து அதோட குட்டி போட்டிருக்கு, அந்த குட்டி போட்ட இடத்துல இருக்குது அப்படின்னா தேவையில்லாமல் நாயை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அது டென்ஷன் ஆகி நம்மளை ஏதோ தாக்க வராங்கன்னு நினச்சி அது உங்களை கடிக்க வரலாம். அதே மாதிரி நாய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு, உணவு சாப்பிட்டுட்டு இருக்கு, தண்ணி குடிச்சிட்டு இருக்கு, அந்த சமயத்துலேயும் நாயை வந்து தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது திருப்பி ஒரு ரிஃப்ளெக்ஸாக உங்களை திருப்பி கடிச்சிடும். அப்புறம் முக்கியமாக குழந்தைகளை பார்த்துக்கோங்க. தெருவில் தெருநாயெல்லாம் இருக்குது, அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருக்குன்னா நான் ஏற்கனவே காமிச்ச மாதிரி குழந்தைகள் ஈஸியாக அதனால் பாதிக்கப்படுவாங்க. ஈஸியாக அவங்க மூஞ்சி பகுதியை நோக்கி கூட பாஞ்சு வந்து கடிச்சிடும். அதனால் குழந்தைகளை ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. இப்போது இந்த மாதிரி சிம்டம் தெரியுது, ஒரு நாய் வந்து சோர்வாக படுத்திருக்கு, அதோடய வாயிலிருந்து நுரை தள்ளிக்கிட்டு இருக்கு அப்படின்னா உடனடியாக ரிப்போர்ட் பண்ணுங்கள். அங்கே இருக்கிற லோக்கல் முனிசிபாலிட்டிக்கு ரிப்போர்ட் பண்ணி தகுந்த நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நாய் ஒரு செல்ல பிராணி தான், பட் அதே சமயம் அதை நம்ம ப்ராப்பராக கவனிச்சுக்கணும், ரெகுலராக தடுப்பூசி போடணும். நாய்க்கு தடுப்பூசி, ரேபிஸ் தடுப்பூசி ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம செல்ல பிராணியாக இருக்கும்போது அதை ரெகுலராக கவனிச்சுக்கணும். பராமரிப்பு அவசியம். பராமரிக்க முடியலைன்னா நீங்கள் நாயை வளர்க்காதீங்க. அப்புறம் தெரு நாய்கள் வந்து இப்போ நிறைய தன்னார்வ நிறுவனங்கள்லாம் குடும்ப கட்டுப்பாடு பண்ணி அதை வந்து சேஃப் ஆக்குறாங்க. அந்த சமயத்திலே வந்து அந்த நாய்க்கு தடுப்பூசியும் போட்டுடுறாங்க. ஸோ முடிஞ்சளவு நாய்களோட எண்ணிக்கையை குறைவாக வச்சுக்கிறது முக்கியம் அப்படிங்கிறதுனால இது சமூக ஆர்வலர்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இதை எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஆனால் லாங் டேர்மாக நம்ம வந்து நாய்கள் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா தெருவில் வீசப்படும் உணவு குப்பைகளை அவாய்ட் பண்ணுறது தான் கடைசியாக வந்து லாங் டேர்மாக வந்து நாய்கள் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தி நம்ம சேஃபாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக அமையும். ஏன் இந்தியாவில் மட்டும் இவ்வளோ இறப்புகள் ஏற்படுது? இதாங்க மெயின் ரீசன். நம்ம வந்து ரொம்ப பாசக்கார பசங்க. அதனால் நம்ம முடிஞ்சளவு ஒரு சாமியாக கும்பிட்ற ஒரு ஜீவனை வந்து நம்ம பராமரிக்கணும்னு நினைக்கிறோம். அதே சமயம் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ரேபீஸ் பற்றியும் மக்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அதுக்கேற்றாப்புல அவங்களோட நடவடிக்கை இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நாய்க்கடி குறித்த இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும். அதனால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்க்க மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.